शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरुन् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वर ஒன்றுதான் விஷயம்
இதையா
ಅನ್ಯಾಶ್ರಮ ಯೋಗಿರ ಆತ್ಮನಿ ಇತ್ಯಾದಿಯೇ ಒಂದೇ ಕಲಿಕೆಗೆ இந்த சென்டென்ஸ்ல எல்லாம் முடிஞ்சிடும். ஒரு சென்டென்ஸ்ல முடிஞ்சுமானா நம்ம எப்பவுமே திருப்தியே எல்லாம் தைரியமா ஒரு சாப்பிடா உடம்புக்கிட்ட சாப்பிடுவோம் ஏன்னா அலை வேலை இல்லை போட்டு எண்ணெய் ஊற்று மாங்காய் தொகு போட்டு கழுவி எண்ணெய் ஊற்று இதெல்லாம் வந்து சென்ட்ரா திரும்பி இதெல்லாம் பண்ணாக்கா சரியா பண்ணணும். கடைசி ஏதோ இருக்கு லோகோ பின்னர் இருக்கு அதனால நமக்கு வந்து பார்த்துப்படுறது இல்லை கொண்டு ஞான காவேஷத்தால் அப்படின்னு ஆத்மாவில் ஒரு மாறுதல் வரும் கேள்வி அத்தியோ அறிவி ஜானம் மோக்ஷம் ரெண்டும் சுத்த ஆத்மாவுக்கா கயர்ல குழம்பு வந்தது இந்த கயர்லையா இல்ல வேற கயர்லையா வந்ததுங்கிறதும் போனதுங்கிறதும் கயிறுக்கு தானா வேற சொல்றேன் இந்த கேட்ட அனுமங்களுக்கு விசேஷமான தப்பம் போக தப்பம் அல்லங்கிறதுனால ரஜுங்கிறதுனால இது வரல இது போனாமல் இருந்ததோ வேறு விதமாக தோணினதோ இதெல்லாம் கயர்லையா எதிர்க்க உள்ள ஒரு பொருள் இல்லையா ரெண்டு ஒன்று கிடைக்கின்றன வந்தோடு ஜீவத்திய மோக்ஷோடு ஜீவத்திய ரெண்டு ஒன்றத்து சொல்லணும். வேலை பார்த்ததுலயே கமலம் வாங்கினான்னா அது என்ன உத்தியோகம் என்ன கவர்மெண்ட் ரெண்டு பேருக்கு ஆர்த்தராஜ்யம் எங்கேயுமே ஆகும் ஒரு அக்கௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் போனா அப்படி கூட செல்வே வந்து அண்ணா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம் ஆர்கே ஆர்கே ரெண்டு நிமிஷம் புள்ளி வைப்போம் மூணு ஆர்கே இருந்தா மேலொரு புள்ளி வைப்போம் அவன் எதுவும் ஞாபகத்தை வச்சு கரெக்டா வந்து வந்துருந்தான். இப்பெல்லாம் நூலை போட்டு வைக்கிறது பில் நம்பர் எழுதுறது ரெண்டா வச்சு வேற எதுவும் ஜாஸ்தி மெமரியில் பண்ணதெல்லாம் இது கம்ப்யூட்டர்ல பண்ண முடியல ஆயிரக்கணக்கான துணியை போட்டு போட்டு பத்து பேசா வச்சு ஜோடா கொடுத்துருந்தான் ஒரு ஆள் அவன் எப்படி அந்த வேட்டியை கட்டா ஞாபகம் ஒரே மாதிரி கலர்ல ஒரே மாதிரி வெள்ளையில பத்து பேர் போடவேன் அதுக்கெல்லாம் ஒன்று தனித்தனியா நூலை கட் பண்றது ஒரு இதுல அந்த பில் நம்பரை எழுதுறது அதை தட்டி போடுறது அந்த கையை பீதி வச்சுன்னா யாரும் தெரியாம முடிச்சது இதுதான் மெமரி இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே அப்போ எப்படி வேடிக்கை சொன்னா அத்யக்ஷோகம்னா பிரம்மைவாகவே இருக்கும் இந்த ஞானம் ஆத்மாவுக்கு புதுசாத்தான் வரவில்லை ஆத்மாவுக்கு எதுவுமே புதுசா வரவும் இல்லை போகவும் இல்லை ஆகமாபாய கர்ம வர்த்தான ஆத்மா உங்க வரது உங்க போறதுன்னு இருந்தாலே அது பெரிய ப்ராப்ளம் அதுதான் வந்து இந்த மாதிரி கேள்வியாங்க ஒண்ணு வந்தா இங்க இருந்தா போறாங்க ஒண்ணு கேட்டாங்க லெவலா இருக்கணும் ஒரு அடிக்கா பத்தினாலே கடிச்சு வச்சுக்கோங்க அவங்களுக்குலாம் அவங்களுக்கு என்ன அடிக்கிறது என்ன அடிக்கிறது கல்லத்தில் வந்துட்டு ஜுரம் இருக்குன்னு நீங்க ஒன்றும் பேசாமல் ரெஸ்ட் எடுக்க முடியாது ஜுரம் இல்லைன்னு ஆரம்பிச்சு போகுங்க அதனால இந்த கடத்து போறது இல்லை ஆகமாக பாயினோ அனித்யா நிச்சயமான வஸ்து உள்ள அனித்யமான ஒரு பொருள் வந்து கேரக்டரிஸ்டிக்கா இருக்க முடியாது ஒன்று பார்ப்பவர்களிடத்தில் பார்க்கப்படும் பொருள் தன்னுடைய கேரக்டராக அதில் கேட்க முடியாது ரெண்டு அனுபவ விஷயம் அனுபவ விஷயம் விஷயத்தையும் ஒப்ப முடியாது ஆனா அந்த யாத்திரை இருக்குன்னா இந்த அனுபவ விஷயமாகவே சிதாபாசமாக உன்னை எதிர்க்க பண்ணி நான் என் மூஞ்சியை பார்க்குறேன்னு ஒன்னா அது உன் மூஞ்சியான்னு கேட்போம்
நம்ம நம்முடைய எண்ணத்துக்கும் மாற்றமுங்கிற எண்ணம் கொஞ்சம் வராது. நான் என்ன சொல்லி சொல்லியா அச்சிரப்பாக கர்மத்தாத்திய பரந்தவா எல்லாம் எப்படி வேற லாங்குவேஜ் சொல்ல கவனம் இல்லை திருப்பி கவனம் வந்தாச்சுன்னா இது வச்சிருக்க அதே பாட்டில் அயே ஆத்மஞானம் அது கடினம் இது எந்த வாக்கியத்திலே எடுத்துருக்காக ஐசா வாக்கியத்தை கல்பமோடு கதையிறது துஷ்பிராகம். விவேக வைராக்கியம்தான் அத்தியந்த சந்திருக்கிறது மூலமேக பிராப்தம் அது சுலகம் அத்தியந்த ஆசங்கம் துகப்பரம் குணத்தில் ஆட்சி இவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். அதுல இருக்கணும். அதனால என்ன வந்து அத்தியக்ஷருக்கு உங்களை வந்தது ஒண்ணு போட்டீங்கன்னா போய் அப்புறம் ஒரு அரை கிலோமீட்டர் ரெண்டு ஜாயின் ஆகி மறுபடியும் இதே மாதிரி போட்டுருக்கா பத்து கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் ஜாயின் அரை கிலோமீட்டர்ல வேற மாதிரி மறுபடியும் பேரலல் லைன் கண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே இந்த நிலையில் சென்று கொண்டே இருந்தால் இணைகரன் என்ன செய்து ஒரு இடத்துல சேர்ந்தால் அது இணைகரன் அல்ல ரொம்ப போல தத்துவ ஞானமும் இருக்கு எனக்கு அத்தியாசமும் இருக்குன்னா இந்த அது
அது மாதிரி ஏன் சாஸ்தி பரோ எதா ரெண்டு வங்ககரணம் அந்த கரணத்துல சிதாபாசம் எல்லாத்தையும் பரிணாமமும் பந்தமும் மோட்சமும் எல்லாம் அங்கதான் அப்படி சொன்னால் அப்போ இப்ப இவர் பந்தமே இல்லைன்னா மோட்சத்துக்கு ஏன் முயற்சி பந்தம் இருக்கிறவர்கள் நானும் ஏழு தெரிஞ்சுக்காக அறியாம போட்டுதான் சார் அந்த கேள்வி எப்படி ஏமம் அந்த கரணத்தின் ஞானாதார பரிணாம ஆத்மனேயேத்யபிப்ரேஷ்யஅஹங்கர்த்ருஃபலசம்பந்தே லோகமாஹா கர்த்ராசேதஅநித்யேவம் அனுபூயேத்முக்தகா சுகதுக்கநிவிர்மோகா நாஹங்கர்த்தரி சேதே நான் என்ன இந்த இஷ்டத்தை நிறைவேற்றுவேனோ அப்புறம் கேட்க முடியுமா? ராமாயணம் சொல்லி ஒரே கனவா இருக்கு. வேற யார் வார்த்தையும் நம்ப முடியாது அவன் தான் திரும்ப முடியும் சாட்சி தான் சாட்சி அதுபோல அகங்கிற வார்த்தையை பேசி முக்கஹாங்கிறது சொன்னார் இன்னும் முக்கஹம் பார்த்தார் தெரியாம கர்த்தராஜே அகமித்தேவம் அனுபூய் அதா என்ன அர்த்தம் இருக்கு சொல்ல போனார் ஆனந்தா அனுபூய ஆனந்த சச்சாரிச்சு முச்சிதாயாம் ஆனந்த அனுபவம் இருக்காது. ஆனந்தம் ஒண்ணு அனுபவம் ஒண்ணு திருச்சாரியாரும் போயிட்டு காற்று வரலாமா வரதா இல்லையா ரெண்டுகள் வந்தா தூக்கத்தினுடைய ஒரு கைலே குறைஞ்சு மூணு காட்டு வந்தாலும் ஒண்ணு காட்டத்தான செய்கிறது ஒரு காட்டு காட்டத்தான செய்கிறது ஒரு காட்டா அது ஒண்ணுக்கு அதனால அது ஒரு அனுபவாதீதமான ஒரு வேதனை சொல்றா அங்க அகங்கிறதான பிரகிருதி மானத்தில் இருக்கிற அவமானது முக்தானதோடு தெரிஞ்சிருந்ததே ஆனால் அந்த முக்தியுடைய மாற்று பகிர்ந்து போயிடும் முகதுக்கோங்கிறது அங்கத்தானும் அங்காத அலங்கோடு சிராவாகும் அந்த புத்தியினுடைய எக்ஸிஸ்டன்ஸ் கூடவே இருக்கு அது எனக்கு தெரிஞ்சு தெரியும் அப்போ அதுல பிரியாபிரிய குழப்பம் இருந்தார் அதனாலதான் அதை போட்டு கேட்டு மேலும் தெரியும் என்ன காலுக்கு என்ன என்ன வராமல் இருக்கிறதே பாதி லோகத்துக்கு
أنا
அது புதிதா வந்தது போல நினைக்கிறதுனால பலன் சொன்னோம். பலமும் இல்லை. எது போல வாக்கியத்தை பிரத்யே குண்டலியும் கத்தியும் அது நீளமா இருக்கின்றோம் அப்படின்னு சொல்றோம். வக்ரமே மடிச்சா மடிச்சதுங்கிறா மடிச்சதுங்கிற நிலையோ சந்தோஷமோ விசாரமோ ஒவ்வொரு நிலையையும் அது ஒத்துவா இருக்கீங்க. இது மடிக்கப்பட்டது வக்ரம் நீட்டப்பட்டது வக்ரம் அப்படிங்கறதெல்லாம் இங்கே இது வேறொரு உபாதியினால வருது. அதுபோல எனக்கு துக்கம் இருந்ததுன்னு நினைச்சது தப்பு. துக்கம் போச்சுன்னு சொல்லுவோம். உதாரணத்துல டைம்ல அது சொல்லுவாங்க பாம்பு வந்து அரைமுறை வைத்தியத்தால வந்தது வேற இருந்தது பாத்திர பாத்திரம் வரைக்கும் அது இருக்கும் நல்ல மொழி இல்ல போயிடும் அப்படி நல்ல மொழி கண்ணுக்கு வந்தாலும் அப்ப கண்ணை திறந்தா வந்து கண்ண மொழிதான் போடுவீங்களா அது சொப்பமும் இருக்கா கண்ணு திறந்தா போயிடுறது நல்ல மொழிதான் வரும். ரெண்டு பேருக்கு ப்ராப்ளம் என்ன கிட்டத்தட்ட அவங்க